கைஸ் ஜஸ்ட் ஒரே ஒரு சிம்பிள் விஷயத்த பண்றதுனால நம்மளுக்கு 1000 டைமண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அதுதான் உண்மை. எஸ் எத்தனை பேருக்கு வேணாலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு லிமிட்டே கொடுக்கல, இது அஃபீஷியலா கரேனால இருந்தே பண்ண போறாங்க. ஸோ அது எப்படி அப்படிங்கிறதா இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவா சொல்ல போறேன். கூடவே பாத்தீங்கன்னா பூயா பர்சல் நேற்று நான் 800 டைமண்ட்ஸ்னு சொல்லியிருந்தேன், நிறைய பேர் வந்துட்டு தலைவரே அது 300 டைமண்ட் நீங்க பாத்தீங்களா எங்கிட்டே வந்து வெட்டி விடுறீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அது உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோ சொல்றேன். 800 இருக்கு, 300 இருக்கு. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, டிஜிபியை கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஸோ மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சிருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எலைட் பாஸ் பூயா பாஸே பார்த்தலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு விஷயம் இருக்கு கைஸ். ஒன்னு பாத்தீங்கன்னா ப்ரீமியம், ஸோ ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ, ஓகேவா? ஸோ அதில் எதுவுமே போடுறதில்ல. இன்னொன்று ப்ரீமியம், இன்னொன்று ப்ரீமியம் ப்ளஸ். ஃப்ரீங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அதுக்கு டைமண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதுக்கடுத்து தான் வருது நம்மளோட ப்ரீமியம். ஸோ ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 300 டைமண்ட்ஸ் கைஸ். எஸ் 300க்கும் போட்டுக்கலாம். 800 டைமண்ட்ஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ப்ளஸ். ஸோ இது ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா பேஜஸ் கலெக்ட் பண்ணுறது அது இதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ப்ரீமியமுக்கு நான் முதல்ல சொல்ல மாதிரி 300 டைமண்ட் தான் கைஸ். ப்ரீமியம் ப்ளஸுக்கு பார்த்தீங்கன்னா 800 டைமண்ட். ஃபஸ்ட்டு ப்ரீமியமில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக மெயினான ரெண்டு ஐட்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேல் காஸ்டியூம் டெய்லர் பண்டில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த பண்டில் நீங்கள் எடுத்துடலாம். ஃபீமேல் காஸ்டியூம் எடுத்துடலாம். பைக் ஸ்கின்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் பேக்கு கிரனேடு அவத்தாரு பேனரு அது எல்லாமே கிடச்சிரும். பட் அங்கே நீங்கள் நல்லா நோட் பண்ண வேண்டியது அந்த கன் ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, டார்ஜான் கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 days தான். ஸோ நீங்கள் வெறும் ப்ரீமியம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கன் ஸ்கின் பெர்மனெண்ட்டாக கிடைக்காது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மிஸ் ஆகும். ஸோ அது என்ன விஷயம் அப்படின்னு நான் வந்து ப்ரீமியம் ப்ளஸில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ப்ரீமியம் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமே வந்துடும். ஸோ அது இதுதான் பார்த்தீங்கன்னா டாப் எண்ட் அந்த மாதிரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு காஸ்டியூம்ஸும் வந்துடும், அண்ட் மீது எல்லா விஷயம் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கன் ஸ்கின் பெர்மனென்ட், கூடவே அந்த வாலும் பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட். ஸோ ப்ரீமியமுக்கும் ப்ரீமியம் ப்ளஸ்க்கும் இதுதான் வித்தியாசம். வால் அண்ட் கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக ப்ரீமியம் ப்ளஸில் கிடைக்கும். இதே ப்ரீமியமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக கிடைக்காது. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு January 1st வரப்போ. ஸோ January 1st காலையில் 1st கன்ஃபார்ம் நம்ம வீடியோ இருக்குது. அண்ட் 150th லெவல் தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ரேர் ட்ராப் கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓல்டு எலைட் பாஸ் பண்டில்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு 1000th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமும் வரப்போகிறது கைஸ். ஸோ இதில் வந்து நான் வந்து அதை சுற்றிட்டு இதை சுற்றிட்டு இது முதல்ல எனக்கு இதுக்கு டைமண்ட் வேணும்ல ப்ரோ, 300 800 அப்படின்னு யோசிச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஆப்போட லிங்க் இருக்கு கைஸ், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு வந்து 550 ரூபீஸ் கொடுத்துருவானுங்க. அதை வச்சு நீங்கள் வந்து அந்த போனஸ் அவுண்ட் வச்சு ஏகப்பட்ட 100+ கேம்ஸ் இருக்குது, அதெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி வின் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு 1000-2000 வின் பண்ணிங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் விட்ரா பண்ணிக்கலாம். இல்லை டாப் அப் தான் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இதில் ஒரு சம ஆப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் ஒரு 1600 ருபீஸ்க்கு ஃப்ரீ ஃபயர் டாப் அப் பண்ணிங்கன்னா 2000 டைமண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதே 1600 ருபீஸ்க்கு இந்த ஆப்பில் பண்ணிங்கன்னா 2500 டைமண்ட்ஸ் கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு டாப் அப் பிளேயர் டாப் அப் பண்ணி விளாடுவீங்க ஐட்டம்ஸ்லாம் வாங்குவீங்கன்னா இந்த ஆப் செமையாக இருக்கும். இல்லை நான் நார்மலாக நல்லா சின்ன சின்ன கேம்ஸ்லாம் விளாடுவீங்கனாலும் இந்த ஆப் உங்களுக்கு செம பெனிஃபிஷியலாக இருக்கும். உங்களோட மணி இன்வெஸ்ட் பண்ண வேணாம், ஏன்னா நம்ம போகிறதே வந்து ஃப்ரீயாக அமௌண்ட் ஏர்ன் பண்ணலான்ட்டு. ஸோ உங்கள் மணியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண வேணாம், இவங்க கொடுக்குற ஃப்ரீ அமௌண்ட் மட்டும் வச்சு விளாடுங்க. இல்லை பிடி ஒரு டவுன்லோட் பண்ணி ஒரு கேம் ஆடுங்க, பிடிக்கலனா இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இருக்கோம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் விஷயம் ஸ்பாட் வெட்டரியன்ஸ் அண்ட் வின் இந்த டைமண்ட், ஓகேவா? ஸோ இது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை பேர்த்துக்கு தான் அப்படின்ட்டு கிடையாது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 1000 டைமண்ட்ஸ் உங்களுக்கு போனஸ் அமௌண்ட்டாக போனஸுங்கிற மாதிரிங்க உங்களுக்கு வந்து மெயில் பாக்ஸில் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க 1000 டைமண்ட்ஸ், ஓகேவா? ஸோ அந்த 1000 டைமண்ட்ஸ் கூட நம்மளுக்கு பூயா போடுறதுக்கு யூஸ் ஆகும் கைஸ், ப்ரீமியம் ப்ளஸ் போட்டுக்கலாம், ஓகேவா? ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா வெட்டரியன் பிளேயர்ஸ் இருப்பாங்களே, வெட்டரியன் பிளேயர்ஸ்னா ஒன்றும் இல்லை, 1-5 எலைட் பாஸ் இருக்குல்ல. ஸோ அந்த 1-8 எலைட் பாஸ் போட்டு விளாட்ற பிளேயர்ஸ் வந்து நீங்கள் கேமில் கண்டுபிடிச்சி அவங்க கூட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ஸோ இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்க டாஸ்க், ஓகேவா? ஸோ அது வந்து உங்களோட டீம்மேட்டாக இருக்கலாமா இருக்க வெறும் எனிமையாக இருக்கணும் தான் அவங்க இத்தனைக்கும் மென்ஷன் பண்ணல. உங்களோட டீம்மேட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா கூட உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் கேமுக்குள்ளே எங்காச்சும் எடுக்கணும், அதாவது லாபியில் வச்சு எடுக்கக்கூடாது. நீங்கள் இன்கேமில் மேப்பில் வந்து நீங்கள் வந்து அவங்க கூட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து அந்த ஃப்ரீ ஃபயர் இந்தியா அஃபீஷியல்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதில் நீங்கள் டிஎம் பண்ணலாம், இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் கூட போகலாம், இல்லைனா ரெண்டையுமே கூட பண்ணிடலாம். இதில் வந்து நீங்கள் அந்த பில்போர்டு அந்த ஒரு ஃபோட்டோவில் அந்த பில்போர்டு கிட்ட தான் எடுக்கணுன்ட்டுலாம் கிடையாது, நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம். பட் நீங்கள் வந்து மேப்பில் தான் எடுக்கணும், நீங்கள் வந்து இதில் எடுக்கக்கூடாது, அதாவது என்ன சொல்கிறது லாபியில் எடுக்கக்கூடாது, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா அந்த வெட்டரியன் பிளேயர்ஸ் கூட நீங்களும் இருக்கணும். உங்களோட யூஐடி போட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு டிஎம் பண்ணி விட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு 1000 டைமண்ட் கொடுப்பன்னு சொல்லியிருக்காங்க மக்களே. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதில் எப்போவுமே இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ஈவெண்ட் நடத்தும் போது 10 பேர் 50 பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து அவங்க பர்டிகுலராக எத்தனை பேர் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியாமல் இருந்தால் டக்குன்னு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பிளேயர்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க கூட போய் டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. நான் இன்றைக்கி பண்ண போகிறேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அதை வச்சிருக்கான். ஸோ அவனை கூப்பிட்டு போயிட்டு மேப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புறேன், கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் தான் பபாய், எவ்ரிவன், லவ் யூ ஆல், டேக் கேர், பீஸ் அண்ட் ஸ்ப்ரெட் லவ் கைஸ்.